மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். எதை கை கொள்கிறேன் அடுத்த காலில் பார்க்கலாம் சொன்னேன் அல்லவா. இப்பொழுது கவனிங்கள், அதே ஒன்று பேரின் புஸ்தகம் 2:3 சிந்திக்கின்றதான் வழியில் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாயிருங்கள், வாஞ்சையாயிருங்கள், வாஞ்சையாயிருங்கள். சோத்ரம். நீதிமானாக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த என்னை குறித்து 1:2 உள்ள என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. நான் நீதிமானாக்கப்பட்டவன், மறுபடியும் பிறந்தவன், நான் ஒரு குழந்தை. சோத்ரம். இங்க வேதம் எனக்கு தெளிவுபடுத்துகிறது. சோத்ரம். அந்த புதிதாய் பிறந்த குழந்தையாகி நான் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். இதைத்தான் நம்ம அநேகர் கொஞ்சம் சரியாய் முறையாய் படித்துக் கொள்ளாமல், கற்றுக்கொள்ளாமல், கை கொள்ளாமல் குழந்தைய போலவே இருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்ட போது குழந்தைதான், மறுபடியும் ஜெனிக்கப்பட்டது குழந்தைதான். அப்ப நீதிமானாக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் நம்ம வளர்ந்து தேர்ந்து முதிர்ந்தவர்கள் அல்ல, குழந்தை. புரிந்து கொண்டீங்களா? அப்ப இந்த உலகத்தில் குழந்தை என்ன செய்கிறது? வளருகிறது. அப்ப இந்த குழந்தை வளர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? பால் அருந்த வேண்டும், பால் குடிக்க வேண்டும். பால் குடித்தால்தான் ஒரு குழந்தை வளர முடியும். சோத்ரம். இப்போ நான் மறுபடியும் பிறந்த குழந்தை, ஜெனிப்பிக்கப்பட்ட குழந்தை, நீதிமானாக்கப்பட்ட குழந்தை, மறுபடியும் ஜெனிக்கப்பட்ட நீதிமானப்பட்ட குழந்தையை நான் என்ன செய்ய வேண்டுமாம்? திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சையாயிருங்கள், இருங்கள், இருங்கள். அப்போ 19:9 நான் திருமுழுக்கு பெற்றேன் என்று சொன்னேன் அல்லவா, மறுபடியும் பிறந்த சொன்னேன் அல்லவா. அந்த நாட்களிலே இந்த வசனத்தை நான் அறியவில்லை. ஆனால் சத்ரம், வேத புத்தகத்தை ஒரு கற்கண்டு மாதிரி யோசித்துக் கொண்டு அதிகமான நேரங்களை வேதத்தை வாசிப்பதிலே மிக வாஞ்சையாய் நான் செலவிடுவேன். சோத்ரம். அப்பொழுதெல்லாம் ஏதோ வசனத்தை படிப்பு, அவ்வளவுதான், இவ்வளவுலாம் தெல்ல எனக்கு தெளிவாகாது. ஆனால் என் பாட்டுக்கு ஏதோ வசனத்தோட ஒரு பிரியம், அவ்வளவுதான். சோத்ரம். படித்து அதிகமாக படித்திருக்கிறேன். இன்றைக்கு கூட ஒழித்திருக்க அன்றைக்கு படித்த அந்த படிப்புனே எனக்கு இன்னைக்கும் சப்போர்ட்டா இருக்குது, ஞாபகத்தில் இருக்கிறது. அப்போ இது என்ன பால்? களங்கமில்லாத ஞானப்பால். சோத்ரம். பாருங்க, பால் குழந்தைக்கு பால் ஊத்துறது, பால் தாய்ப்பாலோ புட்டிப்பாலோ ஆவின் பால் ஏதோ ஒரு பால், குழந்தை என்றால் பால் அவசியம். அப்ப குழந்தைக்கு பால் கொடுத்தால்தான் குழந்தை வளரும். அப்ப ஆவிக்குரிய குழந்தையாக இருக்க நாம், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற நாம், நீதிமானாக்கப்பட்ட நாம் என்ன செய்யணும்? ஞானப்பாலின் மீது களங்கமில்லாத ஞானப்பால். சோத்ரம். இப்படி நம்ம இது யோசிக்கிறோமா? பைபிளை கொஞ்ச நேரம் படிக்கலாம் இருக்கிறோங்க, பைபிள் படிக்க நேரம் இல்லைங்க. சோத்ரம். அப்ப பைபிள் என்றால் சோத்ரம், அது ஏதோ ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கு, அது ஏதோ சோத்ரம், ஒரு தினம் ஒரு அதிகாரம் படிக்கணும். சோத்ரம். இப்ப குழந்தைக்கு பாலை கொடுக்கும் போது, பசி எடுக்கும் போதெல்லாம் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறோமா? சோத்ரம். அல்லது ஒரு நாளைக்கு ஒரு அரசங்கடை காசங்கடை பால் ஊத்துறோமா? அப்ப குழந்தை பாருங்க, சீக்கிரம் சீக்கிரம் சோத்ரம் இன் பாஸ் பண்ணும், பசி எடுக்கும், குழந்தை பால் குடிக்கும். எந்த அளவுக்கு ஒரு குழந்தை பால் குடிக்குதோ அந்த அளவுக்கு புஷ்டியை தேய்ச்சா நல்லா வளரும். சோத்ரம். அதே போலதான் மறுபடியும் குழந்தையா இருக்கிற நாமோ களங்கமில்லாத ஞானப்பால் மேல எவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறோமோ, வைராக்கியம் அந்த வேத வசனமாகிய ஞானப்பாலை கற்றுக்கொள்ளுகிறோமோ, கை கொள்ளுகிறோமோ, அந்த அளவுதான் நம்ம சரியாய் முறையாய் வளருவோம். நம்ம வளருவோம், வளரும் போதுதான் சரியான வாழ்வு வாழ்வோம். அதுதான் ஆத்ம வாழ்வது என்று நம் வேதத்தில் தெளிவா வாசிக்கிறோம். ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாம் வாழ்ந்து சுகமாயிரு. அப்ப ஆத்மா வாழணும் என்று சொன்னால்
கலங்கமில்லாத ஞானப்பால் வந்து எவ்வளவு ஆஞ்சாக இருக்கிறோமோ, எவ்வளவு இந்த ஞானப்பாலை குடிக்கிறோமோ சோத்திரம், அந்த அளவாகத்தான் நம்முடைய வளர்ச்சி முதிர்ச்சி தேர்ச்சி உண்மையாக இருக்கும், உறுதியாக இருக்கும். சிலர் சொல்லுகிறார்கள், ஐயா எனக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை. சிலர் சொல்லுகிறார்கள், வேதம் படிக்க தெரியாது. சோத்திரம், இதெல்லாம் சரியான முறையான காரணங்களை ஏற்றுக்கொள்கிறானுங்க. இப்ப குழந்தைக்கு பால் குடிக்க தெரியுமா? பால் குடிக்க தெரிஞ்சுட்டா குழந்தை பிறக்குது. இப்ப குழந்தை பிறந்த பிறகுதானே பால் குடிக்க கத்துக்குது. அப்படித்தானே ஒரு தாயான குழந்தைக்கு பால் விட்டுறா? எந்த தாயாவது என் குழந்தை பால் குடிக்க தெரிய மாட்டேன்னு விட்டுறாங்களா? அப்ப குழந்தைக்கு தாய் தானே பால் விட்டுறாங்க. சோத்திரம், அப்ப குழந்தைக்கு தாய் பாலை சோத்திரம் ஊட்டும் போது அந்த குழந்தை ஒத்துழைச்சு குடிக்கிறது இல்லையா? அதே போல தெய்வ ஊழியர்கள் கலங்கமெல்லாம் நானும் வாஞ்சியா இருங்கள் என்று சுவாச மக்களை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்துகிற போது பால் குடிக்கிற குழந்தையை போல கலங்கமில்லாத அந்த ஞான பால் மேலே நம்ம வாஞ்சியா இருந்திருக்கிறோமா? ஒருவேளை இதற்கு முன்பு நீங்க எப்படி இருந்தீர்களோ, கேட்கிற நீங்கள் சோத்திரம் இந்த நாளிலிருந்து சரியா முறையா உறுதியா ஒரு தீர்மானம் செய்யுங்கள். என்ன தீர்மானம்? இந்த ஞானப்பால் மீது, கலங்கமில்லாத ஞானப்பால் மீது சோத்திரம் நான் வாஞ்சியாய் இருப்பேன். இதை சரியாய் முறையாய் கற்றுக்கொள்வேன். இதை தெளிவாய் உறுதியாய் கை கொள்வேன் என்று நீங்கள் வாஞ்சியாயிருங்கள். இதை கற்றுக்கொள்ளுங்கள், இதை கை கொள்ளுங்கள். நீங்கள் வாஞ்சியாந்த கற்றுக்கொண்டு கை கொள்வீர்களானால் சோத்திரம், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் சோதனைகள் உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் நீங்கள் பலனடைந்து ஆவியில பலனடைந்து வாழ்வீர்கள். சோத்ரம், தாவி சொன்னார்வா, உம்மாலு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலு மதுரை தாண்டுவேன். எப்படி ஆனாலும் சொல்ல முடியாது பழைய பாடுகளை விசுவாசி. அவ்வளவாய் ஆவியிலே பலனடைந்தான். தாவி காலத்தில் முழுமையான ஒரு வேத புத்தகம் கையில இருந்ததா, அச்சடிக்கப்பட்டிருந்ததா, எழுதப்பட்டிருந்ததா? தாவித காலத்துல வேதமே எழுதப்படலையே. ஏதோ அந்த ஐந்து ஆகமங்கள் மட்டும் ஏதோ சில முக்கியமான இடத்துல இருந்தது அல்லவா? ஆனால் ஏன் தாவிதாலே உம்மாள் ஒரு சோத்திரம் சேர்ந்தத மதுரை தாண்டுவேன், ஒரு தடையை தாண்டுவேன் என்று தாவித சொன்னதுக்கு என்ன காரணம்? அந்த அளவாக களங்கமில்லாத ஞானப்பாளாகி இயேசு மேல அவ்வளவு வாஞ்சியா இருந்தான். அதுதான் முதல்ல சொன்னான், என் பலனாகி கத்தமில் அன்பு கூறுவேன். அந்த விதமாக ஆண்டவரோடு ஆண்டு வார்த்தையோடு அவன் என்னென்று இசைந்திருந்ததுனாலே சோத்திரம் தடையை தாண்டுகிறானாம். நாம் என்ன சொன்னான், தடை இருக்குதுங்க, எனக்காக ஜாம் பண்ணுங்க. ஒரே தடையா இருக்குதுங்க, ஜாம் பண்ணுங்க. சோத்திரம், நிறைய பேர் ஊழியர்கள் வேற எங்களுக்கு லெட்டர் போடுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாம் அங்கே லெட்டர் போட்டு நம்ம கண்ண மட்டும் நல்லா ஜாலியா தூங்கிட்டு இருக்கிறோம். அவங்க பதில் வேற எழுதுறாங்க, அவங்களுக்காக ஜெபித்து விட்டோம், கத்து பேர் கொடுத்து விட்டாங்க. இப்படியே இருந்தா ஒரு குழந்தை பசித்தா குழந்தை பால் குடிக்கத்தா, குழந்தைக்காக வேற யார் பால் குடிக்கத்தா? அப்ப உங்களுக்கு பிரச்சனை நீங்க கத்தடி வசனத்தை வாசித்து கற்றுக்கொண்டு கை கொள்றதா, யாரோ ஒருத்தர் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பதா? ஒருவருக்காக ஜெபிப்பது தவறல்ல, ஆனா அப்படி ஜெபிச்சாவே போதும், அதே போதுங்கிறத, அதுதான் ஆபத்தானது. ஆகிய அன்புக்குரிய தேவ சனமே, இந்த நாளிலும் வேலையிலும் சோத்திரம், மறுபடி பிறந்த நீதிமானாக்கப்பட்ட மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்ட நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும், வளருவதற்கு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டதை கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நீதிமானாக்கப்பட்டதுன்ற அர்த்தம், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட அர்த்தம் அதுதான். ஆகவே எந்த முகாந்தரத்தினாலாகிலும் மறுபடியும் பிறந்த நீதிமானாக்கப்பட்ட நீங்கள் களங்கமில்லாத ஞானப்பாளாகி திருவசம வாஞ்சியாக இல்லாமல் இருப்பீர்களானால், இதை கற்றுக்கொள்ளாமல் கை கொள்ளாமல் இருப்பீர்களானால் சோத்திரம், நீங்கள் ஆவியில பலகீனமானவர்கள். சின்ன சின்ன சோதனைக்கு சோர்ந்து போவீர்கள், தள்ளாடுவீர்கள், தத்தளிப்பீர்கள். சோத்திரம், ஏன்டா இயேசு கிட்ட வந்தனோ என்று நினைப்பீங்க. ஆகா, இயேசு கிட்ட வந்தது எவ்வளவு ஆனந்தம், பாக்கியம், பேரானந்தம் என்று நீங்கள் அறிந்து உணர்ந்து சமரை வாழ வேண்டுமானால், மறுபடியும் பிறந்த நீதிமான் நீங்கள் ஒவ்வொருவரும் அனுதினமும் களங்கமில்லாத ஞானப்பால் மீது வாஞ்சியா இருப்பீர்களாக. என்ன பிரியமானவர்களே,
தெய்வ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.